ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏபிசிஸ் ஜூஸ் என்னுடைய 90 டேஸ் சேலஞ்ச் வந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸாகவே வந்து போட்டிருந்தேன் போன 18th of July மந்த் வந்துட்டு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்துட்டு 18th of August. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் 30 டேஸ் சேலஞ்ச் வந்து முடிஞ்சிடுச்சு, அதோடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து 18th of August. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் மந்தில் நான் என்னென்னலாம் வந்து சேஞ்சஸ் பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த நோஸ்க்கு சைடில் வந்து எனக்கு குட்டி குட்டியாக எனக்கு வந்து பிளாக் இருக்கும். அது வந்து நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்துருக்குறேன், எனக்கும் வந்து அது இருந்தது. எனக்கு வந்து ரைட் சைடு விட எனக்கு லெஃப்ட் சைடு வந்து ரொம்பவே அதிகமாக வந்து எனக்கு வந்து பிளாக்ஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே போயிடுச்சு, இப்போ வந்து எனக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது வந்து நான் எந்த மேக்கப்புமே போடாமல் இருக்குமே எனக்கு லைட்டாக தெரியும். ஸோ மேக்கப் போட்டால் எனக்கு சுத்தமாகவே தெரியறதில்ல. ஸோ அது ஒரு சேஞ்சஸ். செகண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக எனக்கு வந்து ஸ்மைல் லைன்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் ஆகிட்ருக்கு. அதுக்கு செகண்ட் திங் நான் வந்து மசாஜ் பண்ணுறது ஒரு ரீசன் அதுக்கு வந்து. பட் இன்டேக் வந்துட்டு நான் ஏபிசி ஜூஸ் குடிச்சனால தான் எனக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே என்னுடைய மசாஜ் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்னுடைய ஸ்மைல் லைன் வந்து ஓரளவுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிட்ருக்கு, ஃபுல்லாக போகலை பட் ஓரளவுக்கு வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு. தேர்ட் வந்துட்டு என்னுடைய கலர் வந்து என்னுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் லைட்டாக எனக்கு பிரைட்னஸ் ஆயிருக்கு. என்னுடைய ஸ்கின் வந்து ஃபஸ்ட் இருந்ததோட இப்போ எனக்கு கொஞ்சம் லைட்டாக பிரைட்டாக இருக்குது. ஸோ மேக்கப் போடுறதுக்கும் மேக்கப் போடாமல் இருக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ எனக்கு மேக்கப் போடாமல் இருக்கும்போதே எனக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது என்னுடைய ஸ்கின் வந்துட்டு. இப்போ அதிகமாக வந்து நான் இப்போ கொஞ்சம் நாளாகவே நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து எதுவுமே வந்து யூஸ் பண்ணுறதில்ல, சும்மா லைட்டாக வந்து ஒரு பேசிக் மேக்கப் தான் வந்து என்ன சொல்கிறது, மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நான் வந்து ப்ரைமர் போட்டாவே என் ஃபேஸ் வந்து ஃபுல்லாக மேக்கப் போட்ட மாதிரி வந்து கொஞ்சம் நாளாக வந்து இருக்குது. ஸோ நான் போடல, அப்படியே மேக்கப் போட்டாலும் வந்துட்டு ஃபேஸ் தனியாக மேக்கப் தனியாக வந்து எனக்கு தெரியறது கிடையாது. ஏன்னா ஸ்கின் வந்துட்டு நல்லா வந்து மேக்கப்க்கு வந்து செட் ஆகுது. மூணு சேஞ்சஸ் தான் நான் வந்துட்டு நான் வந்து பார்த்தேன். ஒன்று வந்துட்டு லைட்டாக வந்து என்னுடைய நோஸ் சைடில் இருந்த பிளாக் பிட் இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு என்னுடைய ஸ்கின் வந்து ப்ரைட்டாக இருக்குது. தேர்ட் வந்துட்டு என்னுடைய ஸ்மைல் லைன் வந்து கொஞ்சம் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் செகண்ட் வந்துட்டு நான் வந்து இன்னொன்று சொல்லணும், நான் வந்து என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, சப்போஸ் எனக்கு வந்து காலையில் வந்து கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும். ஸோ நான் காலையில் வந்து இவ்வளோ தான் குடிப்பேன், இவ்வளோ பாட்டில் இருக்கேன்னா காலையில் வந்து இவ்வளோ குடிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து நிறையா வந்து ஈவினிங் வச்சுருவேன். ஸோ ஈவினிங் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா அதோடைய டேஸ்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறமா அந்த ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் வந்து நல்லா வந்து லிக்விடாக ஆகிடும், கொஞ்சம் நல்லா வந்து லிக்விடாக குடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஆகிடும். ஸோ கூலிங்காக இருக்கிறதுனால காலையில் குடிக்கிறதுக்கும் சாயந்தரம் குடிக்கிறதுக்கும் டேஸ்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும். காலையில் பண்ண உடனே உங்களை வந்து நிறைய குடிக்க முடியாது, திகட்டும். ஸோ ஈவினிங் வந்து உங்களால் நிறையாவே குடிக்க முடியும், கொஞ்சம் வந்து திகட்டாது, கொஞ்சம் லிக்விட் ஆகிடும். ஸோ கூலிங்காகவும் இருக்கும், உங்களோட டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் சாயந்தரத்துக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சாயந்தரம் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். செகண்ட் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து டீ காஃபியெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து காஃபி அவ்வளோக்கா குடிக்கிறதில்ல பட் நான் டீ வந்து ஸ்கிப் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து டீ வந்து ஸ்கிப் பண்ணலை. எனக்கு சம்டைம்ஸ் எனக்கு வந்து டெம்ப்டிங்காக இருக்கும், டீ குடிக்கணும் போல் இருக்கும். நான் மார்னிங் வந்து எந்த எழுந்ததுமே நான் வந்து டீ குடிக்க மாட்டேன். ஏபிசி ஜூஸ் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 hour 1.5 hours டைம் விட்டு ஒரு 11:30 to 12 o'clock போல் நான் ஒரு டைம் டீ வந்து வச்சு குடிப்பேன். ஸோ நீங்களும் வந்து டீ வந்து ஸ்கிப் பண்ணணுமா, டீ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா, ஸோ அது நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் வந்து நீங்கள் வந்து டீ குடிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு நீங்கள் வந்து 5 o'clock மறுபடியும் ஏபிசி ஜூஸ் வந்து குடிக்கிறீங்க அப்படின்னா, இங்கே மறுபடியும் 6:30 வந்து நீங்கள் வந்து டீ குடிக்கணும்னு போல் உங்களுக்கு டெம்ப்டிங்காக இருந்ததுன்னா நீங்கள் வந்து டீ வந்து தாராளமாக குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து எக்ஸ்கியூசஸாக வச்சுக்கிட்டேன் எனக்கு, ஏன்னா அப்போ தான் வந்து பண்ண முடியும் அப்படின்றதுனால முடியும். கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணால் இது வந்து கொண்டு போக முடியாது. அப்புறம் டீ வந்து டெம்ப்டிங்காக இருக்கும், சப்போஸ் நான் இப்படி பண்ணாமல் இருந்தேன்னா டீ வந்து என்னைக்காவது ஒன்றால் டெம்ப்டிங்காக இருந்திருக்கும். இப்போ காலையில் வந்து நான் இதை ஸ்கிப் பண்ணிட்டு டீ குடிச்சிருப்பேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு நீங்கள் வந்து 11:30 to 12 o'clock போல் நீங்கள் வந்து டீ குடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணலாம். தேர்ட் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து எனக்கு வந்து மார்னிங் வந்து குடிக்க முடியாமல் இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் 1 o'clock 2 o'clock போல் எனக்கு டைம் இருக்கும்போது நான் ஜூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் வந்து 5 o'clock குடிப்பேன். ஸோ எஸ் எனக்கு 3 to 4 days வந்து இந்த 1 month எனக்கு மிஸ் ஆச்சு, ஆனால் அதை நான் மார்னிங் குடிக்க முடியல அப்படின்னா அதை நான் ஈவினிங் வந்து நான் வந்து குடிச்சிடுவேன். எப்படி நான் வந்து ஈவினிங் குடிச்சிடுவேன், நான் எவ்வளோ தடவை மிஸ் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து சுத்தமாகவே நான் மார்னிங்கும் ஈவினிங்கும் குடிக்காமல் இருந்தது 3 days. பட் ஆனால் இந்த 3 days வந்துட்டு கண்டினியூஸாக கிடையாது, வீக்லி ஒன்ஸ் ஏதோ ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து எங்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஏதோ வந்து ஒரு நாள் விட்டு போச்சு. ஸோ மாதிரி வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு நாள் மிஸ் ஆகலாம், 15 நாளில் ஒரு நாள், இல்லை வாரத்தில் என்றைக்காவது ஒரு வாரத்தில் ஒரு நாள் இப்படி மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். பட் 3 நாள் 4 நாள் கண்டினியூஸாக விட்டுட்டீங்க அப்படின்னா
ஒர்க் அவுட் ஆகாது, மறுபடியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் தான் ஆரம்பிக்கணும். எஸ் இது அப்படி தான், நீங்கள் வந்து உடம்பு வந்து நல்லா ரிக்கவர் ஆகி ஒரு ஸ்டேபிளான இதுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விட்டு விட்டு கூட குடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் வந்து தவறாமல் வந்து குடிங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நான் சொன்ன எக்ஸ்கியூசஸ்லாம் வந்துட்டு கூட நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணலாம், நமக்கு ஒரு வழி ஆப்ஷன் இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் கிரேட் டே. ஸோ இதே ஏபிசி ஜூஸில் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் நான் 18th வந்து பார்க்குறேன். So thank you, have a great day, bye bye.